ஆனந்த் அம்பானியின் திருமணத்தை முன்னிட்டு பிரம்மாண்டமாக கட்டப்பட்டு வரும் 14 கோவில்கள். பார்த்து பார்த்து பழமை மாறாமல் செதுக்கப்பட்டிருக்கும் அழகிய சிலைகள், பசுமை சோலைக்குள் அதன் அழகை பார்த்தாலே கடவுளின் அருள் கிடைக்கும் பரவசம். பல கோடி கணக்கான சொத்துக்களை கொண்ட மிகப்பெரிய தொழிலதிபரான ரிலையன்ஸ் குழும தலைவர் முகேஷ் அம்பானியோடைய இளைய மகனான ஆனந்த் அம்பானிக்கும் தொழிலதிபர் வீரன் மெர்சன்டோடைய மகள் ராதிகா மெர்சன்டுக்கும் வர ஜூலை 12 பிரம்மாண்டமான முறையில திருமணம் நடக்க போது, அந்த திருமணத்துக்கான ஏற்பாடுகளும் இப்போ தீவிரமா நடந்துகிட்டு வருது. இந்த திருமணத்துடைய ஒரு பகுதியா குஜராத்துடைய ஜாம்நகர் பகுதியில ஒரு கோவில் வளாகத்துல 14 புதிய கோவில்களை கட்டுறதுக்கு அம்பானி குடும்பம் ஏற்பாடு செஞ்சிருக்கிற செய்தி பலரையுமே ஆச்சரியத்துல ஆழ்த்திருக்கு. பல நுட்பமான விஷயங்களை கொண்டு செதுக்கப்பட்ட தூண்கள், கடவுள்களுடைய சிலைகள், ஓவியங்கள், இது எல்லாமே இந்த கோவில்ல இடம்பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இந்தியாவுடைய மிக சிறந்த கலாச்சார அதுக்கப்புறமா ஆன்மீக சின்னமா இது விளங்கும் அப்படின்னு கருதப்படுது. இந்த 14 கோவில்கள், இந்த கோவில்கள் இருக்கிற சிலைகள், இது எல்லாமே பழங்கால கட்டிட கலையை பயன்படுத்தி தான் கட்டப்பட போறாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. இந்த கோவில் கட்டுறதுக்கு முக்கியமான காரணமே இந்திய கலைஞர்களுடைய திறமைகளை முன்னிலைப்படுத்துறதுக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதோடு இந்திய கலைகள், கலாச்சாரங்கள், பாரம்பரியம், இது எல்லாத்தையும் பாதுகாக்க ரிலையன்ஸ் அறக்கட்டளை நிறுவனர் நீட்டா அம்பானி முயற்சிகள் எடுத்துட்டு வராங்க அப்படின்றதும் சொல்லப்பட்டிருக்கு. மார்ச் 1 மார்ச் 3 வரைக்கும் ஆனந்த் அம்பானி அதுக்கப்புறமா ராதிகா மெர்சன்ட் அவங்களுடைய ப்ரீ வெட்டிங் தான் நடக்க போகுது. இந்த நிகழ்ச்சியில அமிதாப் பச்சன், ஷாருக் கான், சல்மான் கான், ரஜினிகாந்த்னு பல முன்னணி திரைப்பட பிரபலங்கள் கலந்துக்கிறாங்க. அழகான வனம் மாதிரி இருக்கிற ஒரு இடத்துக்குள்ள இப்படி ஒரு கோவில் கட்டினது பலரையும் ஆச்சரியப்படுத்தினதோட இதுல இருக்கிற நுட்பமான விஷயங்கள் பலரையும் மெய்சிலிருக்க வச்சிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கோவில்ல இருக்கிற ஒவ்வொரு ஓவியங்களுமே பல கதைகளை சொல்லுது. அதை தொடர்ந்து நீட்டா அம்பானி அவர்கள் கோவிலை சுத்தி பார்த்து அங்க இருக்கிற மக்கள் கிட்ட இந்த கோவில் பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டு, ஒவ்வொரு முறையும் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா அப்படின்னு அவங்க உச்சரிக்கிற அந்த ஒரு வார்த்தை பலரையுமே வியக்க வச்சிருக்கு. பொதுவா கோவில்கள்ல நடக்கிற திருமணங்களை தாண்டி இப்போ ஒரு திருமணத்துக்காக 14 புதிய பிரம்மாண்டமான கோவில்களே உருவாகிற சம்பவம் பலரையும் ஆச்சரியப்படுத்தி இருக்கு.